தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பிக்கப்படுவது படுகிறது என்று பத்திரிகையில் தான் அடுத்த நாள் நாங்கள் பார்த்தோம். அவர்கள் யாராவது கூறுவார்களானால் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தது என்று எங்களுக்கு எந்த அழைப்பும் இருக்கவில்லை. எங்களுடைய யாரும் அதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் அவர்கள் கூடிய ஒரு அமைப்பாக இருந்து தமிழ் மக்களுடைய நலன்களை பற்றி பேசுவதற்கு ஒரு இடம் வேணுமென்றால் அவர்கள் அப்படி ஆரம்பித்து நடத்துவதை பற்றி எங்களுக்கு எந்தவான ஆட்சேபனையும் இல்லை. இரண்டாவதாக திரு சிதம்பரம் அவர்களை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீர்கள், பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள். அவர் தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு நீண்டகால உறுப்பினர், அவர் ஒரு பேராசிரியர், இப்பொழுது தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு மூத்த துணைத் தலைவராக இருக்கின்றார். அவருக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்தார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது, அவர் அப்படி ஒரு அழைப்பு கிடைத்திருந்தால் எங்கள் யாருடனும் அவர் பேசுவது கிடையாது. கட்சி தலைவர்களுடனோ அல்லது கட்சி செயலாளர்களுக்கோ செயலாளர்களிடமோ அல்லது தலைவர் என்ற முறை என்னுடனமோ அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னுடன் பேசியது கிடையாது. இப்பொழுது அந்த நிகழ்ச்சியிலே அவர் அந்த மக்களவை என்ற அந்த அமைப்பிலே அவர் பங்கு பெற்று வருகின்றார். அதை பற்றி நாங்கள் எங்களுக்கும் பலர் கடுமையான ஆட்சேபனைகளை விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள். எப்படி உங்களுக்கு தெரியாமல் அவர் போகலாம் என்று கேட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய தலைமைப்பிடத்துடனும் எங்களுடைய கட்சி நிர்வாகத்துடனும் அவர் எங்களுக்கு தெரியாமல் இப்படி பங்களிப்பது என்ன செய்யலாம் என்று நாங்கள் விசாரிப்போம். நாங்கள் அதை பற்றி நான் விசாரிப்போம் என்று சொன்னது ஏதோ ஒழுங்கு நடவடிக்கைக்கு நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டு அர்த்தப்பட நான் பேசவில்லை. முதல் அதை பற்றிய உண்மைத்தன்மை தகவல் என்ன நடக்கிறது என்ற தகவல் இவைகள் அடிப்படையில் அவர் ஒரு மூத்த உறுப்பினர் என்ற வகையில் எங்களுடைய கட்சியினால் எங்களுடைய தலைமைப்படுத்தினால் அது ஆராயப்படும். அவர் அப்படி நடந்து கொள்வது சரியா இல்லையா என்று ஆராயப்படும். மூன்றாவதாக, நாங்கள் தினமும் ஒரு அவர்கள் மக்கள் பேரவை என்பதை பற்றி அவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுகிறார்கள் அல்லது நாங்கள் அதற்கு பதில் ஒன்றாக சொல்லுவோம், தினமும் அதை பற்றி பேசி கொண்டிருப்பது ஒரு அர்த்தமில்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். எங்களுக்கு மிக திட்டவட்டமாக நாங்கள் கூறுவதானால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதுக்கு முன்னர் தமிழர் விடுதலை கூட்டணி, அதுக்கு முன்னர் தமிழரசு கட்சி, இப்படி பல கட்சிகள் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு யாருடனும் கூட்டு சேரலாம் அல்லது அரசியல் வேலையில் ஈடுபடலாம், தேர்தலில் நிற்கலாம். ஆனால் இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே நாங்கள் மிக நீண்ட காலமாக 12 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். தேர்தலில் சென்ற பொது தேர்தலிலும் நாங்கள் அதே பெயருடன் இந்த மக்கள் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற சிலரும் வேட்பாளராக நின்றவர்கள். அதனுடைய திடீரென்று ஒருவருடனும் சம்பந்தப்படாமல் அவர்கள் ஒரு அமைப்பை அமைத்து அது அரசியல் கட்சி அல்ல, அது அரசியல் ஈடுபாட்டுக்காக இது தொடக்கப்படவில்லை என்று எல்லாம் சொல்லி கொண்டிருப்பதை நாங்கள் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைவிட சென்ற தேர்தலிலும் அதைவிட மிக நீண்ட காலமாக, குறிப்பாக 2009 பின்னரும் கூட தமிழ் மக்கள் மிக தெளிவாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு, தமிழரசு கட்சியின் சின்னமான வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்து மக்கள் ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு தேர்தல் அறிக்கையை மாகாண சபையின் பொழுதோ, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலத்தின் பொழுதோ, பொது தேர்தலின் பொழுதோ நாங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை முன்வைத்து அந்த தேர்தலில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்த பொழுது அது மக்களுடைய ஆணையாக நாங்கள் கருதி அந்த கடமையை, அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இப்பொழுது தெளிவாக பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இனப்பிரச்சனை தீர்வுக்காகவும் நிலப்பிரச்சனை, கைதிகளுடைய பிரச்சனை, பாதுகாப்பற்ற நிலைமை, பெண்கள் இருக்கின்ற பிரச்சனை, காணாமல் போன பிரச்சனை, அவ்வாறு அன்றாட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதற்காக நாங்கள் ஜனாதிபதியுடன், பிரதமருடன், ஏனைய பல கட்சிகள்
பல சந்தர்ப்பங்களில் மூலம் பேசி வருகிறார்கள். குறிப்பாக முஸ்லீம் கட்சிகள் அடுத்த வாரத்தில் நாங்கள் ஒரு சந்திப்பு இருக்கின்றது. அந்த விடயங்களில் நாங்கள் தெளிவாக மக்களின் ஆணைப்படி நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இத்தகைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் மிக உறுதியோடு இருக்கின்றோம். மக்கள் எங்களோடு பலமாக இருக்கின்றார்கள்.